அதிமுக மூணா பிரிஞ்சு கிடக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓபிஎஸ் அணி ஒரு பக்கம், இபிஎஸ் அணி ஒரு பக்கம், தினகரன் அணி இன்னொரு பக்கம். இதுல சசிகலா அவர்கள் வந்து தினகரன் அணி பக்கத்துல வருவாங்க, ஆனா அவங்க பெங்களூர் ஜெயில இருப்பதன் காரணமாக அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல தினகரன் தான் இப்போதைக்கு ஆட்சியில வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாருல, நாம ஏன் வந்து அவரோட தலைமையை ஏத்துக்கூடாது, நீங்க ஆட்சியை பாத்துக்கோங்க, அவர் கட்சியை பாத்துக்கிட்டோம், இந்த ஒரு பிரச்சனை இப்பயுமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஏத்துக்குவாரா ஒத்துக்குவாருன்ற ஒரு கேள்வி எல்லா மனசுல இருந்துச்சு. அப்பதான் வந்து வருஷம் அதிமுக நடக்கிற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி ஒண்ணு வந்துச்சுங்க. நேத்து வந்து நந்தம்பாக்கத்துல ட்ரேட் சென்டர்ல அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. வழக்கமா இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட சொந்த காசுல தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும். சோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தினகரனை வந்து நம்ம தலைமை தாங்க சொல்லலாம், நாம எல்லாம் அதில் கலந்துக்குவோம் சொல்லி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதல்வர் கிட்ட சந்திச்சு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க, நான் என்னோட மந்திரிகள் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடந்தப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் நடந்துச்சு. அதுல வந்து என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, தலைமை கழக செயலராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இஃப்தார் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிருந்தாங்க அந்த இன்விடேஷனை. சோ அதுலயே வந்து நான் தான் ஒரிஜினல் அதிமுக, நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சியை நடத்தணும், நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற பதில சொல்லாம சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு கடுப்பும் தற்போதைக்கு தினகரனுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்களா எப்படி வந்து என்கிட்ட கேட்காம பாஜகவோட ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியும்? இந்த ஒரு கேள்வி. நான் ஒருத்தன் கட்சியில துணை பொதுச் செயலாளர்னு இருக்கிறேன், என்கிட்ட கேட்கல, பொதுச் செயலாளர் கிட்ட கேட்கல, நீங்களே வந்து பேசிக்கிறீங்களே, இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்படின்றதன் காரணமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவர் பாட்டும் கிளம்பிட்டாப்ல. இவரும் வந்து சரிங்க குடுகுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதோ இந்த ஒரு நேரத்துல தினகரனுக்கு அதுலயும் ஒரு கோவம் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்போதைக்கு எங்களோட ஆதரவு ராம்நாத் கோவிந்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இது தொடர்பா முடிவு செய்யறதுக்காக சென்னையில வந்து முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, பாண்டியராஜன், ராஜ்யசபா எம்பி மனோஜ் பாண்டியன், அப்புறம் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற மற்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. எல்லாருமே பேசி முடிவெடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ராம்நாத் கோவிந்துக்கே ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்றது தாங்க. சோ தற்போதைக்கு அதிமுக பிரிஞ்சு வந்த 12 எம்பிக்கள், 12 எம்எல்ஏக்கள், அவங்களோட ஆதரவும் ராம்நாத் கோவிந்துக்கு போகுது. இதுல ஏற்கனவே முதல்வர் பழனிசாமி வந்து ராம்நாத் கோவிந்த் ஆதரிக்கிறதுனால அவரோட பலம் அதிகம் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு கருத்துங்க. இது மட்டும் இல்லாம ராம்நாத் கோவிந்த் வேட்பு மனு தாக்கல் பண்றதுலயே கலந்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல வந்து கழக கட்சிகளே இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களே வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலுக்கு எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்டயே போய் கேக்குறீங்க. ஏன் எங்களுக்கு அவங்களோட ஆதரவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களால தில்லா சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசியல்ல சகஜம் சார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தரம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. வேலைக்காரனே சொல்கிறேன், பரவாயில்ல, யாருமே மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல.